ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ டியூட்டோரியல் ஃப்ரம் ஸ்மார்ட் பயாலஜி டிப்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மொலாரிட்டி அண்ட் மில்லி மோலார் கால்குலேஷன்ஸ். ரைட்டா? ஸோ நம்ம கெமிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, மோலார் சொல்யூஷன் சம்டைம்ஸ் மில்லி மோலார் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நெசசிட்டியா இருக்கும். ப்ராஜெக்ட் பண்றப்பயோ இல்ல வந்து பிராக்டிக்கல் பண்றப்பயோ இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த கெமிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் மோலார் அண்ட் மில்லி மோலாருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மொலாரிட்டி சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து மொலாரிட்டியோட ஃபார்முலா. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாலிகுலர் வெயிட், ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் மாலிகுலர் வெயிட் இருக்கும். ஸோ அந்த மாலிகுலர் வெயிட் நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் ரெக்வயர்டு வால்யூம், நமக்கு எவ்வளவு எம்எல்க்கு அந்த சொல்யூஷன் தேவைப்படுது அப்படிங்கிற டீடைல் வேணும். அண்ட் தென் இன்டூ ரெக்வயர்டு கான்சென்ட்ரேஷன், அந்த கெமிக்கல் என்ன கான்சென்ட்ரேஷன்ல தேவைப்படும். ரைட்டா? ஸோ இந்த வேல்யூ வந்து தெரியணும். இந்த என்டையர் வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ கிடைக்கிற வேல்யூவை 1000 டிவைட் பண்ணணும். ஸோ கிடைக்கிற 1000 டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கெமிக்கலை எடுத்துட்டு என்ன கான்சென்ட் என்ன வால்யூம்க்கு நமக்கு தேவையோ அந்த லிக்விட் அந்த அவ்வளோ குவான்டிட்டி லிட்டர்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த கிராமை நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து 2 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 மோலார் NaOH சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் 40. ஸோ இந்த 40ங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கெமிக்கல் பாக்ஸ் திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மாலிகுலர் வெயிட், ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் மாலிகுலர் வெயிட் இருக்கும். அந்த மாலிகுலர் வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறதுனால அதோட மாலிகுலர் வெயிட் நம்ம 40 போட்டிருக்கோம். ரெக்வயர்டு வால்யூம், ஸோ ரெக்வயர்டு வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ml ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு க்வெஸ்சனா இருக்கு அப்படின்னா, ஸோ 500 அப்படிங்கிற வேல்யூ போட்டுக்கோங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ரெக்வயர்டு கான்சென்ட்ரேஷன், ரெக்கர் கான்சென்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, எவ்வளோ மோலார் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்னா 2, 10 அப்படின்னா 10, இல்லை 1 அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1. ஸோ என்ன கான்சென்ட்ரேஷன் மொலாரிட்டி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன எடுத்துருக்கோம், 2. ஓகேவா? ஸோ 2 போட்டுக்கோங்க. ஸோ இந்த என்டையர் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணணும். ஸோ 1000 டிவைட் பண்ணினா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். ரைட்? So remaining இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க, 4 × 5 = 20, 20 × 2 = 40. ஸோ நமக்கு வந்து 40 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 40 g ஆஃப் த பவுடர் ஆஃப் தி பெல்லட், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறத இது வந்து பெல்லட் ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பெல்லட்டை 40 g எடுத்து என்ன பண்ணணும், ரெக்வயர்டு வால்யூம் நம்ம எவ்வளவுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், 500 ml ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த 500 ml டிஸ்டில்டு வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டில்டு வாட்டர்ல 40 g ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட மெஷர் பண்ணிட்டு அதை வந்து டிசால்வ் பண்ணுங்க. ஸோ இது இப்படி டிசால்வ் பண்ணீங்கன்னா அந்த சொல்யூஷன் 2 மோலார் NaOH 500 ml ரெடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொலாரிட்டி ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு கெமிக்கலா இருந்தாலும் அந்த கெமிக்கலோட மாலிகுலர் வெயிட்டை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலால அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எத்தனை எம்எல்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன கான்சென்ட்ரேஷன், இது மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க மொலாரிட்டி வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மில்லி மோலார். ஸோ மில்லி மோலார் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில சொல்யூஷன்ஸ் வந்து மில்லி மோலார்ல கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம மில்லி மோலார m, small m, capital M இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ மில்லி மோலார எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்றும் இல்லை, சேம் ஃபார்முலா. மொலாரிட்டிக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்களோ அந்த சேம் ஃபார்முலா, பட் இன்டூ 1000. இன்னொரு 1000 கிடைக்கிற வேல்யூவை டிவைட் பண்ணீங்கன்னா, மொலாரிட்டிக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அந்த வேல்யூவை இன்னொரு 1000 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லி மோலார் கிடைச்சிடும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், 2 மில்லி மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு 500 ml ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ மொலாரிட்டிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றப்ப நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 40. ஸோ இது கூட இன்னொரு 1000 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.04 இல்லையா, 0.04 கிடைக்கும். ஸோ இது வந்து கிராம். ஸோ 0.04 g ஆஃப் NaOH எடுத்துட்டு 500 ml டிஸ்டில்ட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஸோ தட் சொல்யூஷன் வில் பி 2 மில்லி மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2 மில்லி மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச மொலாரிட்டி ஃபார்முலா கூட இன்னொரு 1000 டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற வேல்யூவை எடுத்துட்டு
அந்த பவுடர் மெஷர் பண்ணி 500 ml என்ன ரெக்கார்ட் வால்யூமோ அந்த வால்யூம் கூட டிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 2 mmol சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஸோ இதே மாதிரி தான் கெமிக்கல் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் மொலாரிட்டி டிஃப்ரெண்ட் மில்லிமோலார்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி ப்ரிப்பேர் பண்றப்போ சேம் ஃபார்முலா தான், பட் ரெக்கார்ட் வால்யூம் உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் நீடடு ரெக்கார்ட் கான்சன்ட்ரேஷன் அவங்க கொஸ்டின்ல என்ன மொலார் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. மாலிகுலர் வெயிட் மட்டும் ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்க சர்ச் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிடைக்கிற வேல்யூவை தட் மச் ml ஆஃப் வாட்டர். சில சமயம் வந்து 1 mmol சோடியம் ஹைட்ராக்சைடு அசிட்டோன்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்ல மெத்தனால ப்ரிப்பேர் பண்ணுங்க, சம்டைம் பஃபர்ஸ்ல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பஃபர் சொல்யூஷன்ஸ்ல 500 ml ஆஃப் பஃபர் சொல்யூஷன், 500 ml ஆஃப் மெத்தனால், 500 ml ஆஃப் எத்தனால், இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ்ல நீங்க மெஷர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் கெமிக்கலை நீங்க டிசால்வ் பண்ணணும். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபைனலா உங்களுக்கு தேவையான கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் மில்லி மோலார் அண்ட் மோலார் கெமிக்கல்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நாம மொலாரிட்டி அண்ட் மில்லி மோலாரிட்டி ஃபார்முலா அண்ட் தென் சொல்யூஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நார்மாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.